சார் இந்த பாயிண்ட விட்டுட்டீங்க சார் சார் இந்த பாயிண்ட சொல்லுங்க என அமைச்சர் பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்து பார்த்து நோட்ஸ் எடுத்து கொடுத்த உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயன் ஆளுநர் குறித்து கேள்வி கேட்டதும் சிட்டாய் பறந்தார். சென்னையில் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தேதி குறித்த அறிவிப்பை வெளியிடுவதற்காக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பிரஸ் மீட் நடத்தினார். துறை ரீதியாக அமைச்சர் பொன்முடி பேசும்போது பக்கத்திலேயே அமர்ந்திருந்த செயலாளர் கார்த்திகேயன் ஒவ்வொரு பாயிண்டாக எடுத்து எடுத்து கொடுத்தார். சில நேரங்களில் அமைச்சர் பேசுவதற்கு முன்பாகவே முந்தி கொண்டு பேசிக் கொண்டிருந்தார் கார்த்திகேயன். 50 ரூபா ஒவ்வொரு எல்லாம் மொத்தமா சேர்த்து 50 ரூபா அது மட்டுமல்லாமல் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது அமைச்சர் பொன்முடி யோசித்து யோசித்து பதில் சொன்னாலும் செயலாளர் கார்த்திகேயனோ டக்கு டக்குன்னு பாயிண்டாக கான்ஃபிடென்ட்டாக பதிலளித்தார். இப்படியே துறை ரீதியான கேள்விகள் முடிந்ததும் தமிழ்நாட்டில் உயர்கல்வியின் தரம் குறைந்ததாக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியிருக்கிறாரே என அமைச்சர் பொன்முடியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதனை கேட்டு தனக்கே உரிய பாணியில் அமைச்சர் அசட்டு சிரிப்பு சிரிக்க அருகில் இருந்த செயலாளருக்கு பதற்றத்தில் அப்படியே முகம் மாறியது. அமைச்சர் பதில் சொல்ல ஆரம்பித்ததும் சிரித்து கொண்டு பாவ்லா காட்டிய IAS அதிகாரி கார்த்திகேயன் அடுத்த நொடியே நைஸாக நழுவி எழுந்து சென்றார். யாருமே கூப்பிடாத போதும் யாரோ கூப்பிடுவதை போலவே ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை காட்டிவிட்டு சென்ற உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயன் தாம் எழுந்து சென்றது அப்பட்டமாக தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக உதவியாளர் மூலம் அருகில் இருந்த மற்றொரு பெண் அதிகாரியை அமைச்சர் பக்கத்தில் அமர வைக்க அந்த அதிகாரியும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு கிடைக்கிற கேப்பை ஃபில் பண்ணினார். சீட்டை விட்டு எழுந்து சிட்டாய் பறந்து அங்கிருந்த அதிகாரிகளுடன் என்னமோ சீரியஸாக பேசுவதைப் போல பாப்லா காட்டிய உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயனுக்கு கண் எல்லாம் அமைச்சரின் பதில் மீதும் செய்தியாளர்களின் கேள்விகள் மீதும் தான் இருந்தது. ஆனால் பிரஸ் மீட் முடிய நேரமான நிலையில் எவ்வளவு நேரம்தான் நானும் சீரியஸாக பேசுறது மாதிரியே நடிக்கிறது என்பதை போல இருந்தது IAS அதிகாரி கார்த்திகேயனின் மனநிலைமை. ஒரு வழியாக சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகு பிரஸ் மீட் முடிய அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு விட்டு காரை நோக்கி புறப்பட்டார் செயலாளர் கார்த்திகேயன். ஆனால் வாசலிலேயே அமைச்சரை மடக்கிய ஆங்கில செய்தி சேனல்கள் மைக்கை போட்டு ஆளுநர் குறித்து கேள்வி கேட்கவே எந்த பக்கம் போனாலும் அணக்கற்றாங்களே என்பதைப் போல பின்னங்கால் பிடரியில் அடிப்பதைப் போல பின்னோக்கி ஓடி வந்தார். என்னப்பா இப்படி ஓடி வருகிறாரே என்று பார்த்தால் அப்புறம்தான் தெரிந்தது அவர் ஓடி வந்தது எதற்காக என்று. சுவர் ஓரமாக மறைவாக நின்று கொண்ட செயலாளர் கார்த்திகேயன் சுவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சுவிட்ச் போர்டெல்லாம் நல்லா வேலை செய்கிறதா என்றெல்லாம் செக் பண்ணி கேமராவில் சிக்காமல் இருக்க பட்டாத பாடுபட்டார். இதனையடுத்து செய்தியாளர் சந்திப்பு முடிந்ததும் அப்பாடா என அமைச்சருக்கு வணக்கத்தை வைத்துவிட்டு நடையை கட்டினார் உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயன். உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயன் ஆளுநர் பற்றி கேள்வி கேட்டால் ஓடி ஒளிந்து கொள்வது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்பாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விவகாரம் குறித்து சென்னையில் அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போதும் அமைச்சர் பொன்முடி ஆளுநர் குறித்து காரசாரமாக பேச செயலாளர் கார்த்திகேயனோ அப்படியே ஒதுங்கிவிட்டார்.
இது குறித்து அதிகாரிகள் சிலரிடம் விசாரித்த போது ஏற்கனவே சென்னை மாநகராட்சி ஆணையர், பெருநகர சென்னை வளர்ச்சி குழும இயக்குநர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த கார்த்திகேயன் தற்போது உயர்கல்வித்துறை செயலாளராக இருக்கிறார். அடுத்தடுத்து உயர் பதவிகளுக்கு செல்லும் ஆசையில் இருக்கும் கார்த்திகேயன் ஆளுநரோடு எந்த முரண்பாடும் வந்துவிடக்கூடாது, ஆளுநரை பகைத்து கொள்ளக்கூடாது என்பதில் மிக மிக கவனமாக இருந்து வருகிறார் என கூறுகின்றனர்.